ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேனும் திணை மாவும் சேர்த்து செய்கிற ஒரு லட்டு. திணை உடம்புக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மில்லட். இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து உடலை வந்து நல்ல வலுவாக்குறதுக்கும், ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் காப்பர், அயன், ஃபாஸ்பரஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, மெக்னீஷியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப லோ கிளைசீமிக் இண்டெக்ஸை கொண்டது. அப்படின்னா இது வந்து ரத்தத்தில் ரொம்ப மெதுவான அளவில் தான் சர்க்கரையை கரைய விடும். அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட டாக்டரோட அட்வைஸோடு இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயி வந்து நல்லா இறுக்கிவிடும். அப்புறமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது. ஆண்களையும் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ எல்லாருக்குமே இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல உணவு இது. வாங்க இப்போ இந்த சிம்பிள் திணை தேன் லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு கப் திணையை நல்ல வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும். இந்த மாதிரி நல்ல பொரி ஆரம்பிக்கிறப்ப ரெண்டே ரெண்டு ஏலக்காய்களை சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். திணை வந்து இப்போ ஆறி ரெடியாக இருக்கு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொடியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. வந்துட்டு ஒரு சலடையில் போட்டு இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அரைப்படாத பீஸ் இருந்ததுன்னா திரும்ப ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சலித்த மாவில் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேன் ஆட் பண்ணி நல்லா மாவு பிடிக்கிற அளவுக்கு வரணும் நமக்கு, அந்த அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கண் நிதானத்தில் தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கோம், அளவு சொல்ல வரல எனக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேன் சேர்த்துட்டு இப்படி கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள். நல்லா பிடிக்க வந்தது அப்படின்னா தேன் சேர்க்கறத நிறுத்திட்டு நம்ம நமக்கு வேண்டிய வடிவத்தில் வேண்டிய அளவில் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட தேன் திணை உருண்டைகள் ரெடி. செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.